வணக்கம். முதல்ல நான் நெல்சனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஆடியோ லான்ச் வர மிஸ் பண்ணிட்டேன். சிம்ப சார் என்னை தனியாக கூப்பிட்டு வர தெரியும், அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சிம்பு சார் கூட நடித்து வேட்டை மண்டன்னு ஒரு படம் வெளில வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 10 தலையில் தான் எனக்கு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை கொடுத்த ஞானவேல் ராஜா சாரும் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஞானவேல் ராஜா சாரை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் எ வெரி குட் ப்ரொடியூசர் மை டார்லிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச ப்ரொடியூசர் அவர். சார், இது வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க கண்டிப்பாக. இது எல்லாருக்குமான வெற்றி. இது உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் விடும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஆஃப் டவுசர் போட்டுன்னு எந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடினே இருப்பார். நானே கேட்பேன், சார் நீங்கள் டைரக்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசோசியேட் டைரக்டரா, யார் தான் சார் நீங்கள் அப்படின்ட்டு. இல்லை கிங்ஸி, அந்த ட்ரெயின் வந்துடும், அந்த வரத்துக்குள்ளே அந்த ஷார்ட்டை முடிக்கணும் அப்படின்வாரு. முடிச்சிடலாம் சார், அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்வா. சாந்தமான குணம், டென்ஷனே ஆக மாட்டார். அவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த கிருஷ்ணா சார் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க அடுத்து நான் இன்னும் நிறைய பெரிய படம் பண்ணோன்ட்டு. கண்டிப்பாக இதுவே பெரிய படம் தான், ஏன்னா என் தலைவர் சிம்பு கூட பண்ணியிருக்கீங்க. இதில் கேமராமேன் ஃபருக் சார், எடிட்டர் சார், ஏ ரஹ்மான் சார் பற்றிலாம் நான் எதுவும் சொன்னால் போய் உட்காரலாம் சொல்லுவீங்க நீங்கள். அதெல்லாம் நான் அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. கௌதம் சார், நமக்கெல்லாம் 6 மணிக்கு எழுந்திரிச்சாலே தலைவலிக்கும், என்னடா 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்ட்டு. ஒருத்தர் 4 மணிக்கே எழுந்திரிச்சிருவார், 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபிட்டு ஜிம்மு எப்பா கா 9 மணிக்கு அழைச்சதுக்கு 6 மணிக்கு கார் போயிடும் ஷூட்டிங்க்கு. இவரே இப்படி போயிட்டார் தான் பண்ண மாதிரி ஓடணுமேன்ட்டு ஓடுவோனாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து கௌதம் சார். இதில் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நிறைய ஷாட்டு, ஒரு ஷாட் வந்து மலையில் ஃபுல்லாக வரும், கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 படிக்கட்டு இருக்கும், கிட்டத்தட்ட அதுவே 6 டேக்கு. ஆனால் இவர் மேலே மிஸ்டேக் இல்லை, அந்த மலை அடிக்கிறது ஒழுங்காக அடிக்கலாம். அவன் பாவம் கீழேருந்து மேலே போகிறோம், நாங்கள் வந்து அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம் லாரியில் உட்காந்துங்கன்னு.